மைனியோ தண்ணி தண்ணி திறந்து விடுவான்னு நானும் குழாயை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் தண்ணியே வர காணும் இந்த பியாஜில புறவை எப்ப பார்த்தாலும் தண்ணியே நம்ம காணாத நேரம் தான் திறந்து விடுவோம் நம்ம தண்ணி வரும் தண்ணி வரும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன்னா தண்ணியே முடியும் அது தண்ணி விடுவான்னு காத்து கிடப்பேன்டானா சரி தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரலான்னு போனால் இந்த தண்ணி அரைஞ்சி எல்லாம் ஆடிட்டு அடக்கம் தெரியவில்லை ஆமா லட்சுமி எனக்கும் ஒரு ரெண்டு குடம்டா போதும் அந்த ரெண்டு குடம் தண்ணியை பிடிக்க நான் படாத பாடுபடுவேன் அந்த ரெண்டு குடம் இருந்துச்சுன்னா கறிக்கும் சோத்துக்கும் வச்சுக்கிடுவேன் என்ன இனியா உங்க வீட்டுல உள்ள குழாய்க்க தண்ணி வரலையா அதெல்லாம் வரலட்சுமி லட்சுமி எனக்கு வந்து தண்ணி வரலன்னு ஒருக்கா குழாயை தாத்து வச்சு விட்டானோத்துக்கொட்டிக்குள்ள அது அங்க அடியில இருக்கு நாலஞ்சு படிக்கட்டு தான் போய் பிடிக்கணும் எனக்கு நாலஞ்சு படிக்கட்டை இறங்குனா அதுக்கப்புறம் தண்ணி துதுக்கிட்டு நான் யாருக்கிடம் உண்டேன் அதனால என் வீட்டுல உள்ள தண்ணி குளிக்க தான் ஆகும் குடிக்கிறதுக்குலாம் நான் வந்து கவிதா வீட்டுல தான் போய் வாங்கிட்டு வருவேன் அவ ரெண்டு குடம் பிடிச்சு தருவா அப்படியா ஆமா அவ வீட்டு தண்ணி ரெண்டு கூடம் தருவா வேற குளிக்கவாங்க அவளுக்கு தண்ணி இல்லைன்னா என் வீட்டு தொட்டியில இருந்து வந்துட்டு போவா ஆமா ஒத்த மணிக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு குடம் இருந்தா போதும் குடிக்க ஒரு குடமோ சமைக்க ஒரு குடமோ ஒன்று பார்த்தீங்களா ஆமாம் வேறு என் வீட்டில் என்ன ஆளாக கிடக்கு அவ்வளோ தண்ணியெல்லாம் வந்துட்டு போ ஆளுவே வரவளும் போடுறவளுமா லட்சுமி எங்கள் பேர் ரெண்டு பேர் ஓடி போட்டுட்டு வரதே ஆமாம் நல்லா இருந்து பார்த்தீங்களா ஆமா நீ சொல்லும் போது கூட நம்மள மீனாட்சி என்னடே முனிச மீனாட்சி எங்கள் போயிட்டு வரையே ஒரே சிரிப்பாக தான் இருக்குது ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கோ கொழு பார்த்துட்டு வரோம் ஓ கோயிலில் கொழு பார்த்துட்டு வரீங்கள ரெண்டு பேரும் இட சாயங்காலமாக தானடே பூஜை இப்போவே என்ன பார்வையிட்டு வந்திருக்கீங்க சும்மா தான் பாட்டியா இவகிட்ட முனிச்சுக்கிட்ட நல்லா இருக்கு வா பார்க்க போவோம் பார்க்க போவோம் என்ன இவன் வர முடியே வர முடியே என்ன அவ்வளோ இழுத்துட்டு போய் காட்டிட்டு வரேன்னா அதான் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு வரும் பூஜை நேரத்துக்கு போனோம் பிரசாதம் பிரசாதம் தருவாவை வாங்கிட்டு தின்னுட்டு வரலாம் சும்மா பார்வையிட்டு வந்துருக்கீங்களாக்கோ ரெண்டு பேரும் ஆமாம் சுண்டல் வாங்க அப்புறம் போக வேண்டியது தான் பூஜை நடக்கும்போது இப்போ வீட்டில் சும்மா தானே நடக்கும் ஒரு எட்டு பார்த்துட்டு ஓடிடுவோன்னு சும்மா போனோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தான் போக முடியாமல் நடக்கும் ஆமாம் இன்னும் உங்கள் மொபைலுக்கு பதினாறு கழிக்கல ஆமாம் முனிஷு சரிக்கோ நாங்கள் வரோம் போயிட்டு வாங்க எப்படி ரெண்டை ஜோடி போட்டுக்கிட்டு போகிற அளவு பேர் இவ்வளோ ரெண்டு பேரும் இப்போ சுற்றிக்கிட்டு தெரியாதத எங்க போனாலும் வந்தாலும் சண்டை விண்டப்படாமல் ஒத்துமையாக கடந்தா சரி டான் லட்சுமி உங்ககிட்ட கொஞ்சம் சில்லறை கிடந்துச்சுன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போல சில்லறதா லட்சுமி ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு என்கிட்ட சில்ட்ரையே இல்லை பத்துக்கேன் இந்த சின்ன பிள்ளையில தசராக்கு வேசத்தை போட்டுக்கிட்டு காசு கலெக்ஷன் பண்றதுக்கு உண்டியில் குளிக்கிட்டு வருதுவேன் தாம்பரத்தட்ட திருநெல்லாம் வச்சுக்கிட்டு அது வரைக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வைக்கலான்னு பார்த்தேன்னா என்கிட்ட சில்ற இருக்க மாட்டேங்கி பார்த்துக்க அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயுமா வச்சுட்டு அடக்கேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்தா பெரிய காலிய வரும்ல அதுக்கு வைக்காத வச்சுக்கிடுங்க நான் என்ன ரூபா ரெண்டு ரூபா கிடக்கானு பார்த்து நான் எடுத்துட்டு வரேன் அவ்வளோ சேர்த்து போட்டிருப்பாள் உண்டியலுக்குள்ள அதை தான் நானே கேட்டு வாங்கினா உள்ளகிட்ட காசு நூறுரூவாயே கையில் கொடுத்துட்டு நூறுரூவாய்க்கு சில்லற தருவாள் கரெக்டாக இருப்பாள் அதெல்லாம் இந்த பத்து நாளை சின்ன பிள்ளைங்க இப்படி தான் ஓடிக்கிட்டு திரியும் கலெக்ஷன் பண்ணலான்னு ஆமாம் வேறு தர்மத்துக்கு வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இல்லைன்னா சொல்ல முடியும் எவ்வளோவா இருந்தாலும் போட்டு தான் ஆகணும் சரி மணியாக நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா அப்போ சொல்லுங்கள் நான் அவ்வளோட்ட கேட்டு வாங்கி தரேன் சரி லட்சுமி அங்கே சார் சகோ சீக்கிரம் வாரிப்பிடிப்புனே கையை பிடிச்சி போட்டு இழுக்காத இது யாரு அப்பு கமல் மாதிரி தவுண்டுகிட்டு வாரது என்னால உனக்கு

அட 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 கொளு பொம்மா அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கவள கொளுவ நல்லா கண் பார்க்கலாம் புளையே என்ன பூச்சி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்குது என்னவா இருக்கும் என்னது இது கரையா மாதிரி இருக்கு இப்பதானே தூசி தட்டி எல்லா பொம்மையும் எடுத்து அழகா வச்சிருப்பாவ அதுக்குள்ளையா கரையா பிடிச்சிச்சி பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு சும்மா இரு அதனால கை வைக்காத யாங்க வைக்க கூடாது அது கரையா எறும்புன்னு வச்சிருக்காவ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண கூடாது அதெல்லாம் எதுக்குங்க சாமி கிட்ட கொண்டு வச்சிருக்காவ இந்த கொளுவுல இதுவும் முக்கியமான சாமிவே தான் என்னக்கோ குழப்பிரிய வீட்டுல கரையா எறும்புலா இருந்தா அடிக்கிறிய இங்க கொண்டு வந்து சாமி கும்பிடுறிய ஒன்னும் புரியல பெரிய பொண்ணு உனக்கு எப்படி சொல்லி புரிய எனக்கு தெரியலையே முத சொல்லுங்க சரசக்கோ அப்பதானே எனக்கு புரியும் ஏலா இந்த நவராத்திரி கொலுவுல இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ல அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு நீ இப்ப கடந்து வந்து சொல்லிட்டே இருக்க முடியாது வளக்கலாம் ஐயோ சரசக்கோ இப்ப என்ன யாதனே சொல்லலனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஆமா இல்லடி நம்மட்டே இவ ரொம்ப தெளிவு இப்பலாம் பைத்தியம் பிடிக்கல வளக்கு என்னவேதா பிடிக்க போகுது பேரி ஓய் மேனியோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இல்லடினா வாயை மூடிட்டு கம்முனு கிடங்க வாங்கிட்டல மனுஷன் பேச ஆவுமா நானே கோயிலுக்கு சாமி கும்பிட நிம்மதி காண்டி வந்தேன் அட நீங்க வேற ஆ நீங்க வரியேன்னு தெரிஞ்சா கோயில இருந்து சாமி அப்பவே கிளம்பி போய் சாமி போனப்புறமா அப்புறமா நீங்க சாமி கும்பிட்டு என்ன பண்ணியோ ஆமா சாமி இவகிட்ட சொல்லிட்டு தான் போச்சு இதெல்லாம் சாமி சொல்லிட்டு போணுமாக்கும் உங்க மூஞ்சி முகர பார்த்தாலே தெரியாதா என்ன தெரிய விடுங்க பாரு சரி சரசகோ ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்லுங்க ஏலா இப்போ நான் உனக்கு என்னடா பதில் சொல்லனோ எதுக்கு இந்த வரிசையா படிக்கட்டுல எறும்பு கரையாம் பூச்சி பறவை எல்லாம் வச்சிருக்காவனு எனக்கு சொல்லுங்க சாமி கும்பிடுறதுக்கு தானே இந்த பூஜை ஆனா எதுக்கு இந்த எறும்பு பூச்சி எல்லாம் வச்சிருக்கு அதுவும் சாமியா எல்லாம் பெரிய பண்ணி எனக்கு இன்னும் அவ்வளவு பெருசா தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் என்ன சரி அப்ப வாங்க இதுல உட்காருங்க உட்கார்ந்து சொல்லுங்க பாப்போம் இதுல மொத்தம் ஒன்பது படிக்கட்டு இருக்கும் பாரா நல்லா நீங்க எண்ணி பாரு ஆமா ஒன்பது படிக்கட்டு இருக்கு இதுல கீழ முத படிக்கட்டுல இருந்து ஒன்பது படிக்கட்டு வரைக்கும் ஓரறிவு ஜீவன்ல இருந்து வரிசையா அடுக்குவாங்க ஓரறிவு ஜீவனா அப்படிலாம் இருக்கா இந்த இதுல முதபடியில பாரு புல்லு செடி கொடி இதெல்லாம் வந்து ஓரறிவு ஜீவன் ஆமா சார் செடி கொடி எல்லாம் வச்சிருக்காவ அடுத்து ரெண்டாவது படிக்கிட்ட பாரு அதுல கடல்வாழ் உயிரினம் எல்லாம் வச்சிருப்பாவ ஆமா நத்தை சங்கு சிப்பி எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஈரறிவு உயிர் ஜீவன் ஓஹோ அப்பனா அந்த எறும்பு கரையாலாம் மூணறிவு ஜீவனோ ஆமா அத மூணாவது படிக்கட்ல வச்சிருக்காவ மூணறிவு ஜீவன் வந்து மண்ணல எதெல்லாம் ஊந்து போகுமோ அந்த பூச்சி எல்லாமே மூணறிவு ஜீவன்தான் அப்பனா பாம்பு கூட தான் உந்து போவோம் பாம்பு மூணறிவு ஜீவனா ஆமா என்னதெல்லாம் உந்து போதா உந்து போறதெல்லாம் மூணறிவு ஜீவனு நானாவது பிடிக்கட்ட பார் பெரிய பொண்ணு அதுல தேனிச்சி ஈ எல்லாருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பறக்குற பூச்சி இதெல்லாம் வந்து நானாவது அறிவு ஓஹோ அப்ப தேனிச்சி ஈக்கெல்லாம் நாலு அறிவு இருக்கா அப்ப கொசுக்கு நாலு அறிவு இருக்கணும்ல ஆமா கொசுக்கு அப்ப நாலறிவு இருக்கும் அடுத்து பார் பெரிய பொண்ணு அஞ்சாவது பிடிக்கட்டல நாய் சிங்கம் பறவை யானைலாம் இருக்கா இதுதான் அஞ்சறிவு ஜீவன் இதெல்லாம் அஞ்சாவது படிக்கட்டில் தான் வைப்பாவ இந்த இருந்து விலங்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே அஞ்சு அறிவு இருக்கிறதுனால ஓஹோ அடுத்து ஆறாவது படிக்கட்டை பாரு பெரிய பொண்ணு அதில் தான் மனுஷங்கள்லாம் இருப்போம் நாமெல்லாம் எல்லாம் எவ்வளோ அறிவு இருக்கு ஆறு அறிவு இருக்கு அதனால தான் நமக்கு ஆறாவது படிக்கட்டு சரசு பெரிய பொண்ணு எதில் கொண்டு உட்கார வைக்கிறது முத படிக்கட்டில் கொண்டு உட்கார வச்சிருவோமா இல்லை அதுக்கும் கீழ உட்கார வச்சிருவோமா என்ன வயலட்டு நோஸ் கட் பண்ணுறீங்களோ அதாவது எனக்கு அறிவே இல்லன்னு சொல்ல வரியாதானே சப்பா கண்டுபிடிச்சிட்டா உனக்கு ஒரு நாலு அறிவோ மூணு அறிவோ இருக்குன்னு நினைக்கப்போம்

அடுத்து ஒன்பதாவதுல இருக்கிறது தான் முப்பெருந்தேவிகள் அவங்களோட கணவர்கள் மார்கள் மூணு பேரை இருக்காங்களா அவங்க தான் நவராத்திரியோட ஸ்பெஷல் ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்பதாவது அறிவு மேலே இருக்காங்க ஓஹோ அப்ப இந்த கடவுளுக்குலாம் ஒன்பது அறிவு இருக்கோ நமக்கு ஆறு அறிவு இருக்கோ இந்த உலகத்துல எல்லாமே காரணத்தோட தான் நம்ம முன்னோர்களே செய்கிறாங்க இந்த நவராத்திரியும் அந்த மாதிரி தான் அந்த வயலாட்டு மண்டை எனக்கே சரசக்கா இவ்வளவு சொல்லி ஒன்றும் புரிய மண்டைக்கு எ அறிவுக்கு எட்ட மண்டைக்கு நானே புலம்பிட்டுருக்கேன் நீ வேற வேறு இல்லாம பேசாதீங்க

அடுத்து நான் முனிவராயிருவேனோ இல்ல நீ அடுத்து பரலோகம் பேய்ர்வே கடவுளடி வீ சேந்திருவே அத தான் சொல்லியாத ஏதோ ஒண்ணு எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான் என்னம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புள்ளு புடிங்கிட்டு இருக்கோம் வேற என்ன சும்மா ஏதாவது கேட்கணும்னு கேக்குறியாரு நாங்க சாமி பார்க்க வந்தோம் சரிம்மா சாமி எவ்வளவு நேரம் வேணாலும் பாரு பாத்துட்டு அங்க கோயில் எல்லாம் கொஞ்சம் குப்பையா நடக்கு பாருமா தொடக்க எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பெருக்கு அவ்வளோத்தையும் கொஞ்சம் தூத்து தெளிச்சு கோலம் போடுமா இவன் வீட்டிலேயே தூத்து தொளிச்சு கோலம் போட முடியா இவன் வந்து கோயிலில் தூத்து தொளிச்சு கோலம் போட போற அளக்கும் அட பூசாரி சும்மா இருந்தவள வேலை வாங்கிட்டு போயிட்டாரே சரசக்கோ இனி ஒத்தில விட்டுட்டு போயிடாதீங்க நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் பெருக்கி தண்ணி தெளிங்க கோலம் போடுங்க எனக்கு வந்து கோலம் போட தெரியாது சரி பெரிய பொண்ணே சேர்ந்து செய்வோம் அம்மா யாராவது ஒருத்தர் பொங்கல் பொங்க வாங்கம்மா அந்த வயலட்டு முண்ட போங்க போய் பொங்கல் பொங்க போவீலாம் போய் பொங்கல் பொங்குங்க அத நான் செய்வேனே போ போய் நீ கொஞ்சம் கறி வளைச்சி கொஞ்சம் மாதிரி வேலை செய் போ குட்டச்சி வர வரத்த பாருங்கம்மா போவோம் வாங்க போவோம் வேற இந்த வேலையை செய்யாம போனோம்னா அந்த பூசாரி பொங்கல்துங்க மட்டும் வந்துட்டான்னு சொல்லி திட்டுவார்